ஹாய் பியூ போஸ் இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஆன்லைனில் இன்றைக்கி எல்லா குழந்தைங்களுமே நிறைய கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி இப்போது கைக்குள்ளேயே ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டதுனால இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்ததிலிருந்து எல்லா குழந்தைங்களுமே பார்த்தோம் அப்படின்னா கைக்குள்ளேயே நிறைய கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இருக்க எல்லா குழந்தைங்களுமே கிரவுண்டில் போய் இல்லை வீட்டில் இருக்க தெருக்களில் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க எல்லா குழந்தைகளுமே வீட்டுக்குள்ளே உட்காந்து ஃபோன் டிவி அப்படின்னு எல்லாத்துலேயுமே மூழ்கி போய் உட்காந்துருக்காங்க அதுலேயும் குறிப்பாக டிவியில் வர்ற நிறைய ஷோ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி குழந்தைகள் மத்தியில் ரொம்ப பெரிய பேர் வாங்கியிருக்குன்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக இப்போது சமீபத்தில் வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்க நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்தோம்னா குழந்தைகள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாகிருக்கு என்ன தான் இன்றைக்கி இருக்க குழந்தைங்க டிவியில் சோட்டா பீம் மோட்டு பட்லூ மிக்கி மவுஸ் டாக்கிங் டாம்னு நிறைய ஷோக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அப்போது இருக்க இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்னு சொல்லப்படுற நைன்டீன் நைன்ட்டீஸில் பிறந்தவங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ரொம்பவே பிடிச்சமான ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டபிள்யூடபிள்யூ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் டென் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க வெளிநாட்டில் நடைபெற இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம் அப்படின்னா நைன்டி ஸ்கிட்ஸ் மத்தியில் ரொம்ப பெரிய பிரபலம் அடைஞ்சது அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ அப்படின்னு சொல்லி நடத்தினாலும் இதில் பார்த்தோம்னா நிறைய குத்துச்சண்டை வீரர்கள் இருப்பாங்க இது குத்துச்சண்டையிலையும் வராது அதாவது பாக்ஸிங் அப்படின்னு சொல்லப்படுற குத்துச்சண்டையிலையும் சேராது இது உயிர் போகிற அளவுக்கு அடி வாங்கிட்டு நிறைய பேர் அடிச்சுட்டு என்ன ஆவாங்க அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ அப்படிங்கிற பேரில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க குழந்தைகள் யாருமே இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்களே ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் இது அப்போது இருந்த நைன்டிஸ் கிட்ஸ் மனசில் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்த பள்ளி குழந்தைகள் எல்லாருமே பார்த்தோம்னா ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே இந்த டபிள்யூ டபிள்யூஇ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும் அந்த டபிள்யூடபுள்யூஇ அப்படிங்கிற குத்துச்சண்டையில் வர்ற நிறைய வீரர்கள் பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த நைன்டிஸ் கேஸ் மத்தியில் ரொம்ப பெரிய பேர் வாங்கியிருக்காங்க அப்படி அப்போ வந்த அந்த குத்துச்சண்டை வீரர்களை ரொம்பவே முக்கியமான ஒரு வீரர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தி கிரேட் காலி அப்படிங்கிற ஒருத்தவர் தான் இவர் இல்லாமல் நிறைய பிரபலங்கள் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் அந்த டபிள்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்ருக்காங்க இப்போ வேறு ஒரு சேனல் அந்த ப்ரோக்ராமை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ வரைக்குமே இது சமூக வலைதளங்கள் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கும் இப்போ வரைக்குமே நிறைய பேர் விரும்பி இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிரேட் காலி அவர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய அதில் இருக்க பிரபலங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பிரபலம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் தி ராக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் ஹாலிவுட் படங்களில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அதனைத் தொடர்ந்து ஜான்சினா ட்ரிபிள் கட்சி உள்ளிட்ட நிறைய பேர் இப்போ வரைக்கும் இருக்காங்க அவங்க எல்லாருமே இன்றைக்கு வரைக்கும் வெள்ளித்துறையிலையும் வந்துட்டாங்க அப்படி இருக்கிற நிலைமையில் சமீபத்தில் பார்த்தோம்னா அந்த நிகழ்ச்சியை தடை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாச்சு ஏற்கனவே நடந்த பழைய அந்த சண்டைகள் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்லையும் இல்லை இப்போ இருக்க ஸ்போர்ட்ஸ் சேனல்களையும் அந்த பழைய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போவும் அதுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வெற்றிகரமாக போன ஒரு ஷோ தான் இந்த டபிள்யூடபிள்யூஇ அப்படிங்கிற ஒரு ஷோ இதில் இருந்து வந்த கிரேட் காலி அவர்கள் பார்த்தோம்னா இந்தியாவை சார்ந்தவர் தான் பஞ்சாபை சார்ந்த குத்துச்சண்டை வீரர் தான் கிரேட் காளி அவர்கள் அவரோட அம்மா பார்த்தோம் அப்படின்னா இப்போது உடல்நல குறைவுனால உயிரிலேருந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு கொஞ்ச நாளாகவே இந்த கொரோனா காலகட்டம் ஆரம்பித்ததுல இருந்து கிரேட் காளி அவர்கள் இந்தியாவில் தான் இருக்கார் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால கூட இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போது அவங்க சிகிச்சை பலனின்றி உயிரிலேருந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இந்த தகவல் வெளியானதில் இருந்தே உலகம் முழுக்க இருக்க அவரோட ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு ஆறுதல்கள் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வியூவோஸ் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்களையும் மறக்காம நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ